हाई स्टूडेंट्स वेलकम बैक टू अवर चैनल इनके वीडियो ईन्म तमिल पायचिता मूंान विड़कुपे वह पाला फिफ्थ स्टाडर्ड तमिल वर्कशीट थ्री उन्ान आंसर की पाला आलरे वो पायचिता इंडे पटर पाक लिंक डिस्क्रिप्शन को वीडियो वो अब नम्बर चेनल मरकाम सब्सक्राइब इन वर्कुक अयचिता मूंान विड़कुपे वह पाला टापिक वो इल टापिक वो मरबल इत वो रोमे और मुख्य टापिक ओके இதரோட கண்டினியூஷன் வந்து நமக்கு பெரிய வகுப்புகள் வரைக்கும் வரும் ஓகேங்களா சோ மரபுச்சொற்கள் ஓகேங்களா சோ கோடிட்ட இடங்களை சரியான இலை மரபு சொல்லால் நிரப்புக ஓகேங்களா சோ மரபுச்சொல் ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு மரபுச்சொல் இருக்கு சரிங்களா அப்படி தான் நம்ம வந்து கூப்பிடணும் சோ மா மா மரத்துல இருக்கக்கூடிய இலை இருக்குல்ல சோ மா அதனுடைய அதாவது அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இலை இருக்கு இப்போ வந்து பார்த்தோம்னா தென்னம் ஓலை அதாவது பனை ஓலை வாழை இலை அந்த மாதிரி நிறைய இருக்கு சரிங்களா முருங்கை கீரை ஓகே எல்லாமே இலை தான் ஆனா நம்ம ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வகையான பெயரை விட்டு நம்ம வந்து தமிழ் வந்து நம்ம வந்து அழைக்கிறோம் ஓகேங்களா சோ வந்து பார்த்தோம்னா முருங்கை கீரைன்னு சொல்வோம் ஓகேங்களா முருங்கை ஓலைன்னு சொல்ல கூடாது முருங்கை இலைன்னு சொல்ல கூடாது ஓகேங்களா முருங்கை கீரை அதே போல அது எல்லாமே வந்து மரபுச்சொல் அப்படினு சொல்வோம் ஓகேங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா மாமரத்துக்கு என்ன சொல்வோம் அப்படினா மா இலை ஓகேங்களா மா இலை பனை மரத்துக்கு வந்து பார்த்தோம்னா பனை ஓலை ஓகேங்களா அதே தென்னை மரத்துக்கு வந்து தென்னம் வில்லை அப்படினு சொல்வோம் ஓகேங்களா ஆனா பனை மரத்துக்கு பனை ஓலை ஓகேங்களா வாழை இலை ஓகேங்களா சோ ஒவ்வொருத்துக்கும் இது இதுதான் வந்து மரபுச்சொல்னு சொல்றோம் எல்லாமே வந்து இலை தான் ஆனா வந்து பேர் மட்டும் மாறுது பாருங்க ஓகேங்களா சோ மா ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் மா இலை பனை ஓலை வாழை இலை ஓகேங்களா சோ இரண்டாவது क्वेश्चन வந்து பார்த்தறலாம் பொருத்துமான வினை மரபு சொல்லால் தொடரை நிறைவு செய்க எடுத்துக்காட்டு ஒன்னு கொடுத்திருக்காங்க மல்லிகை மலர்ந்தது ஓகேவா மல்லிகை மலர்ந்தது மல்லிகை பூத்தது அப்படிங்கிறது சரியான மரபுச்சொல் கிடையாது மல்லிகை மலர்ந்தது அதுதான் வந்து மரபுச்சொல் ஓகேங்களா இது வந்து வினை மரபுச்சொல் வேடன் அம்பு எய்தான் ஓகேவா அம்பு தொடுத்தான் அப்படிங்கறத விட அம்பு எய்தான் அப்படிங்கறத தான் சரியான மரபுச்சொல் நெசவாளி ஆடை நெய்தான் ஆடை செய்தான் ஆடை பின்னினான் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஓகேவா நெசவாளி ஆடை நெய்தான் என்பது அதுதான் வந்து சரியான மரபுச்சொல் ஓகேங்களா கண்ணன் முறுக்கு தின்றான் ஓகேவா முறுக்கு சாப்பிட்டான் முறுக்கு உண்டான் அப்படி சொல்லக்கூடாது முறுக்கு தின்றான் இதுதான் வந்து சரியான மரபுச்சொல் ஓகேங்களா சோ இந்த மரபுச்சொல்லலாம் ரொம்பவே வந்து முக்கியமானது அடுத்து வந்து விலங்குகளோடு அவற்றின் இளமை பெயர்களை பொறித்து எழுதுக இதுவும் ரொம்பவே முக்கியமானது ஓகேவா இல ஒவ்வொரு விலங்குக்கும் அதனுடைய இளமையில ஒரு பெயர் இருக்கும் பெரிய விலங்குக்கு காமனான ஒரு பெயர் இருக்கும் ஓகேங்களா சோ அந்த இளமை பெயரை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம் சோ குரங்கு குற்றல் மான் கன்று கீரி பிள்ளைன்னு சொல்வோம் ஓகேங்களா சோ கீரி பிள்ளை மான் கன்று புலிப்பரல் ஓகேவா இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேர்வுல வந்து கேட்பாங்க சோ புலி குட்டின்னு சொல்ல கூடாது புலிப்பரல் ஓகேங்களா கீரி பிள்ளை ஓகேவா சோ கீரி பிள்ளை மான் குட்டி அப்படி சொல்ல கூடாது ஓகேவா சோ மான் கன்று கீரி பிள்ளை புலிப்பரல் ஓகேவா குரங்கு குற்ற இதுபோல இதெல்லாம்மே வந்து மரபுச்சொற்கள் ஓகேங்களா சோ இத வந்து தெரிஞ்சிக்கணும் அடுத்து வந்து நாய் குறைக்கும் மரபு வகையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஓகேவா நாய் வந்து குறைக்கும் இது வந்து இளமை பெயர் வராது ஒலி மரபு வினை மரபு இருப்பிட பெயர் மரபு சோ நாய் குறைக்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு சவுண்ட் ஓகேவா சோ வந்து பார்த்தோம்னா ஒலி மரபு அதுதான் வந்து சரியான விடை சரிங்களா அடுத்து வந்து क्वेश्चन நம்பர் 5 இருப்பிட மரபு சொற்களை இணைத்து எழுதுக சோ இங்க வந்து கொடுத்திருக்காங்க அதன் ஒவ்வொரு விலங்கும் வசிப்பதற்கு உண்டான ஒரு இருப்பிட மரபு இருக்கு அதுக்கு பேர் வந்து எங்க வசிக்குதோ அதுக்கு வந்து அதுக்கும் ஒரு மரபு சொல் இருப்பிட மரபு முன்ன பார்த்தது வந்து நம்ம வந்து இளமை மரபு ஓகேங்களா இளமை பெயர் குழந்தை விலங்குகளுக்கு உண்டான இளமை பெயர் பொருந்திய மரபு
அப்புறம் வந்து செடியினுடைய இலைகளுக்கு உண்டான மரபு நிறைய இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்குறது வந்து இருப்பிட மரபு. இப்போ மான், அதாவது ஆடெல்லாம் இருந்துச்சுன்னா கூட்டமாக இருந்தால் அதுக்கு ஒரு பெயர் இருக்குது, கோழின்னா அதுக்கு ஒரு பெயர் இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது, ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எலிக்கு, எலி வா இருப்பிடம், எலி வாழக்கூடிய இருப்பிடத்துக்கு என்ன பெயர்னா எலி வந்து வலை. ஓகேவா, எலி வந்து வலையில் தான் வாழும். அடுத்து இங்கே பாருங்க, மாடு இருக்குது அப்படின்னா மாட்டு தொழுவம் அப்படின்னு சொல்லுவோம், மாட்டு தொழுவர். ஓகேங்களா, மாட்டு தொழுவம். கோழி வந்து எப்படி சொல்லுவோம், கோழி பண்ணை. கோழி வந்து வசிக்கக்கூடிய இடத்திற்கு கோழி பண்ணை. கரையான் புற்று. ஓகேங்களா, இங்கே இருக்கு பாருங்க, கோழி பண்ணை, மாட்டு தொழுவம், எலி வலை. எலி புற்றுன்னு சொல்லக்கூடாது, எலி வலை, அதுதான் வந்து சரியான மரபுச்சொல். ஓகேங்களா, கரையான் புற்று. ஓகேங்களா, ஸோ கரையான் புற்று, சரிங்களா, கரையான் வலைன்னு சொல்லக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எலி வலை, கரையான் புற்று, மாட்டு தொழுவம், கோழி பண்ணை. ஓகேங்களா, ஸோ இதிலே வந்து நம்ம மேட்ச் பண்ண முடியும், கோழி பண்ணை, மாட்டு தொழுவம், கரையான் புற்று, எலி வலை. ஓகேவா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக. நான் லைப்ரரிக்கு சென்று புக் படித்தேன். இதில் ஆங்கில சொல் வந்து லைப்ரரி, புக்கு, இது ரெண்டுமே ஆங்கில சொல். அதற்கு உண்டான தமிழ் சொல்லை வந்து நம்ம எழுதணும். நான் லைப்ரரிக்கான தமிழ் சொல் வந்து நூலகம், புக்குக்குன்னு வந்து புத்தகம். ஓகேங்களா, அல்லது நூல், பாடநூல் அப்படி. ஓகேங்களா, நான் நூலகத்திற்கு சென்று நூல் படித்தேன். நான் நூலகத்துக்கு சென்று புத்தகம் படித்தேன். இதுதான் வந்து சரியான தமிழ் சொல். ஓகேங்களா, அடுத்து விடுபட்ட இடங்களை நிரப்புக. இந்த லெட்டர் ரைட்டிங் இருக்குல்ல, விடுப்பு விண்ணப்பம், இது கண்டிப்பாக ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அனுப்புனர் வந்து உங்களோட பெயர் போட்டுக்கோங்க, ஊர் வந்து உங்களுடைய ஊர் போட்டுக்கோங்க, மீதியெல்லாம் அங்கேயே கொடுத்துருக்காங்க, ஐந்தாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. ஓகேவா, இது இருக்கட்டும், அது ஒன்றும் மாற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த டேஷில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நீங்கள் மாற்றணும். உங்கள் பெயர், உங்கள் ஊர் எழுதிக்கோங்க. பெறுநர் சென்னை, இங்கே என்ன போடுறீங்களோ, எந்த ஊர் போடுறீங்களோ அதே ஊர் தான். நீங்கள் எந்த ஸ்கூலோ, எந்த ஊரோ அதே ஊரில் தான் உங்கள் ஸ்கூலும் இருக்கும். அதனால் வந்து நான் வந்து வேறு வேறு மாவட்டம் போட்டுறாதீங்க, இங்கே என்ன போடுறீங்களோ அதே இங்கே போட்டுருங்க. இங்கே வந்து உங்களோட பெயர் போட்டுருங்க. மதிப்பிற்குரிய ஐயா, எனக்கு டேஷ் சரியில்லாத காரணத்தால், எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால். ஓகேவா, ஸோ இது காமனான ஒரு லீவ் லெட்டர் தான். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் 24/4/2021 முதல் 25/4/2020 இந்த நாட்கள் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்தாங்கன்னா அந்த நாட்களை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற அந்த அதே நாளை கூட நீங்கள், அதிலிருந்து ஒரு ரெண்டு நாள் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா, விடுமுறை விடுப்பு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். டேட்டு, அந்த என்றைக்கு எக்ஸாம் எழுதுறீங்களோ அன்றைக்கி டேட்டு, ஊர், இங்கே என்ன ஊர் போட்டிங்களோ அதே ஊர் இங்கே இங்கேயும் போட்டுருங்க. தங்கள் கீழ் படிந்துள்ள உங்களுடைய பெயர் எழுதுங்க. ஓகேவா, இதுதான். ஓகேங்களா, ஸோ அடுத்த வீடியோவில் பயிற்சித்தாள் 4 உண்டான விடை குறிப்புகளை பார்த்துடலாம். தேங்க்யூ.